வணக்கம் தமிழ் உறவுகளே. நகைச்சுவை என்பது ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொருத்தவங்க நகைச்சுவை நடிகர் நிறையா இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நகைச்சுவை பண்ணி மக்களை சிரிக்க வைப்பாங்க. ஆனால் அதுலேயும் நின்ற இடத்துலையே மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய, நான் ரசித்த, மிகவும் பார்த்து ரசித்த ஒரு நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை சாம்பவான், எனக்கு ஒரு வழிகாட்டியான ஒரு குருநாதர், மதிப்புக்குரிய அண்ணன் மதுரை முத்து அண்ணே அவங்கள சந்திக்கிறோம். வணக்கண்ணே. நான் ஒரு வார்த்தை சொல்லணுன்றேன், முடிக்கிட்டீங்க. நான் இவ்வளோ வேற சிரிக்க வச்சுருக்கோம். நான் ரொம்ப சிரிச்சது இல்லை மேடையில் சொல்லுவாங்க, ஜோக் சொல்லும்போது சிரிச்சது இல்லைன்னு சொல்லி. நான் முத முத சிரித்தது ரொம்ப மனசை விட்டு இயல்பா கிராமத்தில் நான் பழைய நிலையில் இருந்த பெண்ணை ரசிச்சிருச்சோம். அப்படி ஒரு சிரித்த உணர்வு பெரிய பெரிய நடிகருக்கெலாம் கிடைக்கல. ஆனால் மேடையில் இருக்கிற நாடக நடிகர் பொப்புனாக நடிக்கக்கூடிய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன், அவர் காமெடியை பார்த்தா நான் அதிகமாக சிரித்தது இல்லை. எங்கே வேணாலும் நான் இது மேடையில் சொல்லும்போது டிவியில் சொல்லும் கூட சொல்லுவேன். அந்தளவுக்கு இயல்பான அந்த கிராமிய நடை பேச்சிருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு தாய் தமிழ். அதில் போய் மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய, அதுபோக அவர் அந்த இறைவா அப்படின்ற யூடியூப் சேனலில் நான் பார்க்க எம்கே அதை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடச்சி, அப்புறம் ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தேன். தினந்தோறும் அன்னைக்கு என்ன போகிறோம், இன்றைக்கி என்ன இருக்கும், இன்னும் வேறு வேறமாக பார்ப்போம். எனக்கு டென்ஷனில் குறைச்சிட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு இந்த இறைவா எம்கேஆர் நாடகம் அந்த யூடியூப் சேனலில் பார்ப்பேன். எனக்கு நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன், உங்கள் நான் காமெடி பார்த்தேன் தம்பி அப்படின்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஆர்டி சொன்னதில்லை, மோஸ்ட்லிக்காக பேசுகிறது இயல்பாக தோணுனதை அப்படியே படிச்சிட்டேன். அவ்வளோ அட்ராசிட்டியாக அந்த லைவ்லியாக மேடையில் போய் காமெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம நீங்கள் ஒரு ஆள் வசனம் எழுதி கொடுத்து அதுக்கு பேக்ட்ராக மியூசிக் போட்டு ஒருத்தன் காமெடி பண்ணிடலாம், ஒன்றுமோ போயிடலாம். தப்புன்னா மறுபடியும் போங்கன்னு போகலாம். நாடகத்தில் அப்படி போக முடியாது. திருங்க நான் தப்பாக சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. அசிங்கம் அஞ்சு மணி நேரம் கூட மூணு மணி நேரம் கூட அந்த எது நடந்தாலும் அத்தனையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். அது ஒருத்தர் எழுந்திருப்பேன், அவர் நான் சொல்லுவேன், இது ஒன்று அவனுக்கும் பதில் சொல்லி உட்கார வச்சு போகணும். இது ரொம்ப கடுமையான வேலை. இதுதான் உண்மையான திறமையும் கூட. ஒரு ஆள் எழுதி தராமல் சுயம்பாக தானே எழுதி தானே பேசி லைவ்லி அத்தனை மக்களையும் அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ராதாகிருஷ்ணன் செஞ்சு வர்றார். அவருடைய பணி இந்த மாதிரி மேடை பணியாக மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து அவர் இன்னும் சின்ன திரைக்கு அப்படியே பெரிய திரைகளாக வரணும் என்று நான் மனசார வாழ்த்துறேன். அந்த எம்ஆர்கே இறைவா எம்கேஆர் இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனல் பெரிய வெற்றி அடையணும். இதை பார்க்குற நிறைய நண்பர்கள் யூடியூப் ரசிகர்கள் இணையதளத்தில் இருக்கிற ரசிகர்கள்லாம் நீங்கள் அந்த யூடியூப் சேனலோட இணையுங்க. நிறையா உங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கடுத்து ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை, அந்த ஐக்கான் பெல் பட்டனை அழுத்த மறந்துடாங்க, ஆதரவு கொடுங்க. அதுபோக அவர் நிறையா கலை மட்டும் இல்லாமல் பணியும் செய்கிறார். ரொம்ப ஏழை முடியாதவங்களுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு உதவித்தொகை, அவர் சிரிக்க வச்சு சம்பாதிக்கிற காசில் சிரமப்புறவங்கள் கொடுக்குறார். ஆனந்தத்தில் எது பெரிய ஆனந்தம்னா சிரிக்க வச்ச காசை அழுகிறவனுக்கு கொடுக்கும்போது ஆனந்தம். அந்த பணியை அருமைத்தன் விஷயார் அவருடைய நல்ல மனசுக்கும் அவருடைய கலைத்திறமைக்கும் இப்போ சின்னத்திரு நாங்களாம் போல் அவரை இழுத்துட்டு போக ஆசைப்பட்றோம். பெருசாக வெற்றி அடையணும் என்று அன்பாக வாழ்த்துக்கிறேன். அந்த யூடியூப் சேனல் இணைந்திருக்க எல்லாருக்கும் ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன். நன்றி தமிழ் உறவுகளே. பசத்துக்குரிய அண்ணன் மதுரை முத்தண்ணன், ஆமாம், சின்ன வயசுலேருந்தே அவருடைய திறமைக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களிடையும் போய் சேரக்கூடிய ஒரு நகைச்சுவைகள். அண்ணனுடைய நகைச்சுவையை பார்த்து நான் ரொம்ப சிரிப்பேன். அண்ணன் நகைச்சுவையை வந்து மேடைகளில் எடுத்து சொன்னதுண்டு. அதனால் மதுரை முத்தண்ணன் வீட்டுக்கு வந்து அண்ணனுடைய ஆசீர்வாதம், அந்த அன்பு கிடச்சது. ரொம்ப நன்றி அண்ணே. வணக்கம் உறவுகளே.